மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் அங்கே ஒரு டால் வச்சுருக்கேன் பார்த்திங்களா அந்த டால் தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் நிறைய பேர் கிட்ஸ்க்கான கிராஃப்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி கிராஃப்ட் செய்யுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு க்யூட் டால் ஒன்று செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா பாப்பாவோட பழைய டால் அதோட இந்த உடம்பு பகுதி மட்டும் நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேங்க ஏற்கனவே இது யூஸ் பண்ணி அண்ட் கேலண்டர் டெய்லி பேப்பர் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஒரு டால் ஒன்று செஞ்சு காமிச்சிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது இதோட ட்ரெஸ்க்காக நம்ம வந்துட்டு ஒரு ஷீட் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஏதாவது மில்லிஸாக இருக்கிற கார்ட்போர்டு அட்டையை வந்துட்டு எடுத்துக்கோங்க கேக்கு கவர் பண்ணின அட்டை அதுக்கப்புறமா நம்ம ட்ரெஸ்லாம் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அட்டை தருவாங்க பார்த்தீங்களா அது கூட நீங்கள் பிச்சு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்துட்டு இந்த மாதிரி கோன் ஷேப்க்கு நம்ம பொறிக்கடலை எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா கோன் ஷேப்க்கு நமக்கு மடித்து தருவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மடித்து தென் அந்த டால் வந்துட்டு அங்கே ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி ஷீட் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க ட்ரெஸ்லாம் வாங்கினோன்னா அதுக்கு ஒரு அட்டை தருவாங்க பார்த்தீங்கன்னா அந்த அட்டை தான் நான் எடுத்திருக்கேன் அதை சேம் அதே மாதிரியே கோன் ஷேப்க்கு வந்துட்டு இந்த மாதிரி மாற்றிட்டு கீழே வந்து நிற்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தென் இந்த நம்ம ஃபோல்ட் பண்ணினதை ஃபர்ஸ்ட் நம்ம கோன் ஷேப்புக்கு ஒட்டிக்கலாம் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹாட் க்ளூ தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபெவிபோண்ட் யூஸ் பண்ணலாம் இல்லைனா ஃபெவிஸ்டிக் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஹாட் க்ளூ இல்லாத பட்சத்தில் இந்த ரெண்டும் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த கோன் ஷேப்பில் இருக்க இந்த அட்டையை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அண்ட் தரையில் நிற்குதா அப்படின்றதையும் செக் பண்ணிட்டேன் இப்போது இந்த டாலையுமே வந்துட்டு இந்த அட்டைக்கு மேலே நம்ம ஒட்டிக்கலாம் அதுக்கு கீழே வந்துட்டு சேம் ஹாட் க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க இப்போ பாருங்கள் ஒரு டால் அண்ட் பெரிய ஃப்ராக் மாதிரி ட்ரெஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இல்லையா தென் இந்த ட்ரெஸ்ஸை நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறோம் நாயினிக்கு பிளாக் அண்ட் பிங்க் காம்பினேஷன்லாம் செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ அதனால இந்த அட்டைக்கு நான் பிளாக் அக்ரலிக் பெயிண்ட் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்க எந்த கலர்ல வந்துட்டு டால் செய்ய போறீங்களோ அந்த கலர் பெயிண்ட் எடுத்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க பெயிண்ட் பண்ணியாச்சு இது நல்லா காயடும் காயறதுக்குள்ள அந்த ட்ரெஸ் டிசைன் பண்ணுறதுக்கான ஃப்ளவர்ஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்க போறோம் இது நீங்க ஃப்ளவர் மாதிரி பண்ணலாம் இல்லைன்னா குட்டி குட்டி கோன் ஷேப்பா கட் பண்ணி ஒட்டலாம் உங்க இன்னோவேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி நீங்க வந்துட்டு டிசைன் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப் தான் நான் வந்துட்டு வரைஞ்சு கட் பண்ணி எடுத்துக்க போறேன் ஒரு பென் யூஸ் பண்ணி அந்த ஃபோம் ஷீட்டோட பேக் சைடுல அந்த மாதிரி வரைஞ்சி ஃப்ளவர்ஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் அதே மாதிரி பிங்க் கலர் ஃப்ளவருமே வந்துட்டு குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன்னா இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது ஒரு அயன் பாக்ஸுங்க அதை வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுருக்கேன் தென் அதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்ச ஃப்ளவர்ஸ் வந்துட்டு வச்சிங்க அப்படின்னா அது லைட்டாக எம்போஸ்ட் ஆகி இந்த மாதிரி குழி மாதிரி உங்களுக்கு ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரி மாறி வந்துடும் தென் ஒரு பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸையுமே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணணும் இது பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு டேஞ்சர் தாங்க நானும் வந்துட்டு கை சுட்டுக்கிட்டேன் அப்படி சுட்டதுனால தான் நெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால தான் லெஃப்ட் ஹேண்டில் நெயில்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்குது ஸோ இதுக்கு பதிலாக நான் இன்னொரு மெத்தட் உங்களுக்கு உங்களுக்கு தரேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டபுள் ஃபோல்டாக வச்சுட்டு அதோட சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃப்ளவரை வந்துட்டு வச்சு தென் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அயன் பண்ணுனீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக அயன் பாக்ஸில் வச்சு எப்படி எம்போஸ் பண்ணோம் அதே மாதிரியே தான் உங்களுக்கு மாறிடும் தென் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க சேம் அதே ஃப்ளவர் மாதிரி தான் உங்களுக்கு மாறும் பட் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் ட்ரை பண்ணுறோம் கிட்ஸ்லாம் சரிங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மெத்தடே வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் கையில எல்லாம் வந்துட்டு சுட்டுக்காதீங்க என்ன மாதிரி சரிங்களா சரிங்களா இப்போ பாருங்கள் எல்லா ஃப்ளவர்ஸையுமே வந்துட்டு எம்போஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஃப்ளவருக்கு மேலே வந்து இந்த பிங்க் கலர் ஃப்ளவர் வச்சு இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேங்க பிளாக் கலர் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் பிங்க் கலர் வந்துட்டு குட்டியாக வந்துட்டு மேக் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணி எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் பீட்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன் அந்த பீடை இதோட சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன் இதெல்லாம் பேஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஹாட் ஹாட்ளூ தான் வந்துட்டு யூஸ் பண்ணணுங்க அது யூஸ் பண்ணினா மட்டும்தான் வந்துட்டு ஃபோம் ஷீட் நல்லாவே வந்துட்டு ஒட்டும் இப்போது ஃப்ளவர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த டாலை வந்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம் டாலோட ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்துட்டு பூ ஒட்டும்போது அந்த டாலோட இருந்தே வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டிகிட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு ரியல் ட்ரெஸ் மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும் ஒட்டும்போது முடிஞ்ச வரைக்கும் கேப் இல்லாத மாதிரியே ஒட்டிக்கோங்க அப்படியே கேப் தெரிஞ்சாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது பிகாஸ் அந்த அட்டையை வந்துட்டு நம்ம பிளாக் கலரில் கலர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதனால் அந்த அட்டையை கலர் பண்ணாமல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு நெருக்க நெருக்கமாக இந்த ஃப்ளவர்ஸ் வந்துட்டு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நான் எப்படி டெக்கரேட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள் இப்போ அவ்வளோதான் டாலோட ட்ரெஸ் வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டேன் இந்த டாலோட ட்ரெஸ்ஸில் மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக சாரி மாதிரி லேசர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டி வச்சிருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னுமே வந்துட்டு கண்டினியூஷன் தெரியணும் அப்படின்றதுக்காக பிளாக் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை அதோ இந்த மாதிரி கட் பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்போ அந்த ட்ரெஸ்ஸோட ஒரு கண்டினியூஷன் வந்துட்டு மேலே வரைக்கும் இருக்கும் அதுக்காக இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் அழகாக தெரிஞ்சது ஸோ இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த டாலோட கையில் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது வளையில எதுவுமே போடாமல் இருக்குது ஸோ அதனால் பிளாக் கலர் ஃபோம் ஷீட் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி அந்த கைக்கு வந்துட்டு நான் ஒட்டிக்க போகிறேன் இதே மாதிரி இன்னொரு கைக்குமே வந்துட்டு ஒட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இப்போது நம்மளோட டால் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த டாலோட நெக்கில் பார்த்தீங்கன்னா சோக்கர் மாதிரியே ஒன்று வந்துட்டு கழுத்தில் போட்டிருக்கா சில்வர் கலரில் அதையுமே வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கேயுமே பிளாக் கிளிட்டர் வந்துட்டு ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது நம்மளோட டால் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களுமே வந்து உங்கள் பழைய டால் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோலேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்றாவது லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலே இருக்கிற பாட்டில் மூணுமே வந்துட்டு நம்ம சேனலில் நான் செஞ்ச பாட்டில் ஆர்ட் தான் அந்த வீடியோஸோட லிங்க்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் இது ரெண்டுமே வந்து தொட்டாங்குச்சியில் செஞ்ச பென் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற அந்த முட்டை மாதிரி இருக்கிறது எக்ஷெல் யூஸ் பண்ணி நான் செஞ்ச கேண்டில் அந்த வீடியோவும் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஹாட்டாக இருக்கிற பாட்டில் ஆட்டும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பாப்பாவை வந்து நான் வரைஞ்சி ஒரு பாட்டில் ஆட் செஞ்சு காமிச்சிருப்பேன் அதோட வீடியோவோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்பீரியன்ஸ் சந்திக்கலாம் பா பாய்